கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று குழந்தைகளின் பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு எப்படி வளர்ச்சி இருக்கணும், என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும், அண்ட் அவங்களுடைய நற்பழக்க வழக்கங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் நிறைய. பட் ஆனால் அவங்களுக்கு உரித்தான ஒரு சில பேட் ஹேபிட்ஸ்ன்றத வளர்ச்சி பருவத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்னென்னா, கை சப்ர பழக்கம்னு சொல்லுவாங்க, தம் சக்கிங் அப்படின்றது. இது வந்து முதல்ல வந்து நார்மலாக எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்நார்மலாக எப்படி வருதுன்றதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நார்மலான்னா, குழந்தை வந்து ப்ரெக்னன்சிக்குள்ளே வயிற்றில் கருவில் இருக்கும் பொழுதையே அந்த குழந்தை வந்து கை சப்பிட்டு இருக்கும், தம் சக்லிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒரு உண்மையான கருத்து தான். ஏன்னா வந்து நம்ம என்னெல்லாம் வந்து தாய்மார்கள் எடுத்துக்கிறாங்களோ உணவு, அது பிளசண்டா வழியாக குழந்தைக்கு போகும். ஸோ அந்த பிளசண்டா வழியாக போகிறப்போ வந்து குழந்தைக்கு அது பிளட் சர்க்குலேஷனில் வந்து ஃபுட்டாக போகும். மற்ற நேரம் அந்த ஃபுட்டு இப்போ எடுத்துக்காத நேரத்தில் குழந்தை வந்து அந்த கட்டை விரல் வந்து வாயில் வச்சு ஒரு 9th month 8th month வந்து வயிற்று கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கைகளை வந்து ஒரு மாதிரி வந்து வாயில் வச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கிற காரணம் வந்து குழந்தை வந்து டெலிவரி ஆயிட்டு வெளியே வந்த பிறகு அது பால் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு மறதியில் வந்து அந்த ஹேபிட் வந்து நின்றுடும். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து இப்போ வந்து தாய்மார்கள் வந்து இப்போது பால் வந்து டைரெக்டே கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பால் பவுடர் மூலமா டம்ளர் மில்க் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அந்த நேரத்தில் குழந்தைக்கு வந்து அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் மாறாமல் இருக்கும். ஸோ அந்த சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் வந்ததுனால குழந்தை வந்து திரும்பி வந்து ஒரு 2-3 month வந்து அந்த கட்டை விரல் வந்து வாய்க்குள்ளே வச்சு பழக்கப்படுத்தும். ஸோ இது வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற குழந்தைகளும் வந்து பண்ணுவாங்க. சில நேரத்தில் பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்க முடியாத நேரத்தில் அம்மா வந்து வேலையில் இருக்கும் பொழுது குழந்தை அழுதுட்டு இருந்துச்சுன்னா வாய் விரல் எடுத்து வாய்க்குள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அது ஹீ ஃபீல் பெட்டர், குழந்தை வந்து பெட்டராக ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம அப்போருந்தே வந்து ஒன்று தடுத்து நிறுத்திடணும். அப்படி தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து குழந்தைக்கு மறதி இல்லாமல் போகிறதுனால தான் அது ரொம்ப வயது ஆக ஆக கூட ஒரு 5-6 years கூட குழந்தை தம் சக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏன்னா வந்து அது பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசப்டான், நர்வ் ரிசப்டாரோட ஒரு ஆக்ஷன். அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் தானாகவே அது நடந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ரொம்ப அது பழக்கம் ஆயிடுச்சு நாளடைவில்னா அந்த பிரெயின் அந்த நியூரோ ரிசப்டார் ஆக்ஷனை வந்து நம்ம தடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நார்மலாக நான் எப்படி ஆரம்பிக்கும்ன்றது உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 4-5 years அப்புறம் தான் அந்த ஹேபிட்டே அவங்களுக்கு வந்தது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி வருது அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தைங்க சைடில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ரொம்ப வந்துட்டு இப்போ 4-5 years தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் எப்படின்னே தெரியல, பட் ஷீஸ் ஹாப்பிங், நல்லா விளையாடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எந்த ஒரு உடல் உபாதைகளும் கிடையாது, பட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக இருக்காது, குழந்தை வந்து அதை ஒரு அதுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகுது, ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு பழக்கம் டாமினன்ட் பண்ணுதுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கலாம், ஹெல்த் வைஸ் இல்னஸ் இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு வந்து ஒரு நெக்லெக்ஷன் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ்குள்ளே சண்டை இருக்கும் பொழுது அந்த குழந்தைய கண்டிப்பாக கவனிக்க மாட்டாங்க, ரொம்ப குழந்தைக்கு மேலே எரிஞ்சு விழுறது, நெக்லெக்ட் பண்ணுவாங்க குழந்தைய. ஸோ ஃபுட்டு கொடுக்காமல் இருப்பாங்க நிறையா வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தால் ஒரு இல்லை வேறு ஏதாவது அப்யூஸ் நடந்திருக்கலாம் குழந்தைக்கு. அந்த மாதிரி எது இருந்தாலுமே குழந்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட போய் அடிக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு இப்போது நிறைய போர் அடிக்குது அப்படின்றதுனால கூட சில குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை பார்த்து வந்து இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம வந்து முதல்ல எடுத்தோடனே அந்த கட்டை விரலில் மருந்து வச்சேன்னு சொல்லுவாங்க, பேண்டேட் போட்டோன்னு சொல்லுவாங்க, நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். குழந்தைகள் தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்களா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவுட்டோர் கேம்ஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ சின்னதாக வெளியே போக முடியலன்னா கூட மொட்டை மாடியில் கொண்டு போய் விளையாட வைக்கிறது, இல்லை சின்ன வராண்டா இருந்தால் கூட அங்கே வெளியே அவுட்டோர் கேம் ஏதாவது விளையாட வைக்கிறது, மற்ற குழந்தைங்களோட பழக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம பழக்க வைக்கலாம். இல்லை வேற ஏதாவது குழந்தைங்க வந்து இப்போ 5-6 வயதை கடந்துட்டாங்கன்னா நம்ம கேட்குற விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். எதையாவது அஃபெக்ட் ஆயிருக்கியா, இல்லை வேற ஏதாவது உனக்கு பயமா இருக்கா, என்ன வேணும் ஏதுன்னு குழந்தைகிட்ட கேட்கணும். அப்படி வீட்டில் பேரண்ட்ஸ்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிட்டு குழந்தைகிட்ட அதை காமிச்சிக்காம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மென்டலி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சரிப்படுத்தியும் சரியாகலன்னா தான் அடுத்தது தான் கையில் ஏதாவது மெடிசன் அப்ளை பண்ணலாமா,
இல்லை வேறு ஏதாவது பேண்டேட் போடலாமா அப்படின்றது திங்க் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே மீறி ஃபைனலி வந்து ரொம்பவே வந்து குழந்தைக்கு இதனால் வந்து பல்லெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வருது, வயிற்றில் பூச்சி தொந்தரவு வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது இதனால் கை வாயில் வச்சுட்டே இருக்கிறதுனால. ஸோ அது மாதிரி ஏதாவது வர்றது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கை சப்புற பழக்கத்தையுமே அது மூலமாக நம்ம மருந்துகள் எடுத்து சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வயிற்று வலி, டயரியா ப்ராப்ளம் அதையும் வந்து நம்ம ஹோமியோபதி மருந்துகள்லேயே கவுன்சிலிங்ஸோடு சேர்த்து சரி பண்ணலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.